தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த தகவல்களுடன் நமது செய்தியாளர்கள் கோவை நாமக்கல் திருச்சியிலிருந்து இணைகின்றனர். முதலில் திருச்சி மாவட்ட செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் பேசலாம். வணக்கம் ஸ்டீஃபன், தற்போது திருச்சி மாநகராட்சியின் 65 வார்டுகளிலும் கொரோனா தடுப்பு பணிகள் நடவடிக்கையாக 4 கோட்டங்களில் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ஸ்டீஃபன். வணக்கம் ஜெயஸ்ரீ. கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதற்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் திருச்சி மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது குறித்து திருச்சி மாநகராட்சி ஆணையர் சிவசுப்ரமணியம் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். திருச்சி மாநகராட்சி சார்பில் கொரோனா தொற்று நடவடிக்கைகளை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருவோம் சார்? திருச்சி மாநகராட்சி பொறுத்தளவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தினசரி அந்தந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வெறும் வயிற்றில் மாநகராட்சி மூலமாக இலவசமாக கவசர குடிநீரும் ஜிங்க் டேப்லெட்டும் விட்டமின் டேப்லெட்டும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது ஓரளவு கண்ட்ரோலுக்கு பண்ணுற நடவடிக்கையாக உள்ளது. இரண்டாவதாக திருச்சி மாநகர பொறுத்தளவில் கையில் 65 மாநகராட்சியினுடைய வரி பில் கலெக்டர்ஸு ஒவ்வொரு வீடாக சென்று, அதாவது காய்ச்சல் கண்டறியும் சோதனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதலாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேரடி அறிவுறுத்தின் பேரில் தற்பொழுது 4 நடமாடும் மருத்துவ முகாம் துவக்கப்பட்டுள்ளது, நேற்று முதல் துவக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ முகாமானது எந்தெந்த பகுதிகளில் கொரோனா ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளதோ அந்தந்த பகுதிகளுக்கு சென்று அந்தந்த பகுதி மக்களை வரவழைத்து, ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற இடங்களில் மக்களை வரவழைத்து அவர்களுக்கு அதாவது பரிசோதனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது, அதாவது மருத்துவ பரிசோதனை. இந்த மருத்துவ பரிசோதனையில் யாருக்கேனும் அதாவது தேவைப்பட்டால், அவர்களுக்கு யாருக்கேனும் அதாவது ஐஎல்ஐ சாரி அல்லது வேறு ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா அவர்களுக்கு உடனடியாக கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த செயல்பாடுகள் மூலம் அதாவது வருமுன்னரே காக்கும் திட்டம், அதாவது பொதுமக்களுக்கு கொரோனா வரும் முன்னாரே அவர்களுக்கே தெரியாமல் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இது பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 10 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள், யாருக்கேனும் காய்ச்சலோ அல்லது வறட்டு இருமலோ அல்லது கொரோனா சம்பந்தப்பட்ட அதாவது வாயினுடைய சுவை தெரியாமல் இருந்தாலோ அல்லது மூக்கினுடைய ஸ்மெல் வாசம் தெரியாமல் இருந்தாலோ இந்த விதமான ஒரு தங்களுக்கு ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பு டெஸ்ட் செய்யுமாறு மக்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் தற்பொழுது கொரோனாவானது தற்பொழுது பாதிப்பு தற்பொழுது திருச்சி மாநகர் குறைந்து வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெயஸ்ரீ, தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி கேகேஎன் இருக்கக்கூடிய ஐமான் கல்லூரி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கல்லூரியில் 65 வார்டுக்கு உட்பட்டு அதாவது 4 கோட்டங்களில் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது இங்கு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமுக்கும் மக்கள் ஆர்வமோடு வந்து தங்களது பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜெயஸ்ரீ, தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள். ஸ்டீஃபன், அடுத்ததாக நாமக்கல்லில் 187 கோடி ரூபாய் மதிப்பில் 4 பாசன கால்வாய்களின் புனரமைக்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விஜயகுமார், திட்டம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஜெயஸ்ரீ, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காவிரி பாசனத்தை சார்ந்த பகுதி. இந்த பகுதியில் வாழை, வெற்றிலை, கரும்பு, நெல், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பணப்பயிர்கள் இந்த பகுதியில் பயிரிடப்படுகிறது. இந்த பகுதி விவசாயத்திற்காக ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து நீரானது வாய்க்கால்கள் மூலமாக பாசனத்திற்கு வழங்கப்பட்டு வரப்படுகிறது. இந்த 4 வாய்க்கால்கள் இந்த பாசனத்திற்கு பயன்படுகிறது. பொய்யேரி வாய்க்கால், குமராபாளையம் வாய்க்கால், ராஜ வாய்க்கால் மற்றும் மோகனூர் வாய்க்கால் ஆகிய 4 வாய்க்கால்கள் இந்த பாசனத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 33 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த வாய்க்கால்கள் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கி வருகின்றன. இந்த வாய்க்கால்களில் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வருவதில்லை என்று விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையாக தமிழக அரசுக்கு வைத்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சீரிய முயற்சியால் தற்போது இந்த பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 வாய்க்கால்களும் 187 கோடி ரூபாய் மதிப்பில், அதாவது நீட்டித்தல், புனரமைத்தல் மற்றும் நவீனப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் இந்த நிதி ஒதுக்கப்பட்டு
தற்போது முழுவீச்சில் இந்த வாய்க்கால்கள் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வாய்க்கால்களானது காங்கிரீட் பலகைகளை கொண்டு அதனுடைய கரைகள் பலப்படுத்தப்படுகின்றன. அகலப்படுத்தப்பட்ட அந்த வாய்க்கால்களுடைய மதகுகள் சீரமைக்கப்படுகின்றன. அதேபோல் அதிக அளவான நீர்போக்கி நீர்போக்கி மதகுகளும் தற்போது புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளானது அடுத்த மாத இறுதிக்குள் முடிவடைந்து விவசாயிகளுக்கு பாசனத்திற்கான தண்ணீர் வழங்கப்பட இருக்கிறது. ஜெயஸ்ரீ. தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் விஜயகுமார். அடுத்ததாக கோவை மாநகராட்சியில் கழிவுநீரை அகற்ற ரோபோட்டிக் இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நேசராஜ், தற்போது இந்த கழிவுநீரை அகற்றும் ரோபோட்டிக் இயந்திரங்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவை மாநகராட்சி பகுதிகளில் கடந்த காலங்களில் கழிவுநீர் தொட்டி மற்றும் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பொழுது விஷவாயு தாக்கி தூய்மை பணியாளர்கள் இறக்க நேரிட்டது. இதனை முற்றிலும் ஒழிக்கும் விதமாக கோவை மாநகராட்சி சார்பாக கடந்த 19 நவம்பர் 11 தேதி ஒரு ரோபோட்டிக் இயந்திரம் வாங்கப்பட்டது. பாண்டிகூட் என்கின்ற அந்த இயந்திரம் கழிவுநீர் தொட்டி மற்றும் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்ய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை மாநகராட்சி பல்வேறு பகுதிகளில் இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சார்பாக இன்று 5 ரோபோட்டிக் பாண்டிகூட் என்கின்ற ஒரு இயந்திரத்தை வந்து நகராட்சி நிர்வாகம் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ்பி வேல்மணி முன்னிலையில் இந்த 5 இயந்திரங்கள் கோவை மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. கோவை மாநகராட்சி பகுதியிலான அனைத்து பகுதிகளிலும் இந்த இயந்திரம் மூலமாகத்தான் கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த இயந்திரமானது 15 அடி வரை உள்ள கழிவுநீர் தொட்டிகளில் குப்பைகளை வந்து அழகாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த இயந்திரம் மூலம் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. மனிதர்கள் இன்றி இந்த இயந்திரம் மூலம் செய்வதால் கழிவுநீர் தொட்டில் எந்த இறப்பும் ஏற்படாது தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் இன்னும் 15 இயந்திரங்கள் பாண்டிகூட் இயந்திரம் வாங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு இன்று காலை 11 நகராட்சி நிர்வாகம் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது. மேலும் தனியார் அமைப்புகளில் ஒரு சிலர் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இந்த கழிவுநீரை எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து கொண்டு தான் இந்த கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடையை வந்து அகற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஜெயஸ்ரீ.